Hey moms to be, welcome back to our channel. In the video, we have a pregnancy series or a continuation. So, this is a very important issue. That is tips for normal delivery. Now, we have two parts of this. One is exercise and one is food. So first வந்து எக்ஸசைஸ் அப்படின்றது நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது அதுன்னு வந்து எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒன்லி ஒன் வாக்கிங். ஸோ வாக்கிங் போங்க, முடிஞ்ச வர இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொசிஷனில் உட்காரும் போது நம்மளுக்கு அந்த மசில்ஸு அந்த பெல்விக் போன்ஸ்லாம் லூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகும் போது ஆல்ரெடி நம்மளுக்கு டைட்டாக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்ட் ஆனப்புறமா பேபி வளர வளர வயிறு பெருசாக பெருசாக அந்த மசில்ஸ் எல்லாம் இன்னும் டைட் ஆகிடும். ஸோ வந்து அட் த டைம் ஆஃப் டெலிவரி நம்மளுக்கு அது கொஞ்சம் லூஸாக இருந்தால் மட்டும்தான், ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் பாப்பா ஈஸியாக வெளியில் வர முடியும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி எக்ஸசைசஸ்லாம் பண்ணணும். ஸோ வாக்கிங் போனாலே ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃப்ரம் த ஸ்டார்டிங் நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே வாக்கிங் போங்க. ஸோ வாக்கிங் இஸ் அ மஸ்ட். இது வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், 5 மினிட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு. ஸோ 1 hour நீங்கள் வந்து வாக் பண்ணலாம், டயர்டாகிற வரைக்கும் வாக் பண்ணலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும் போதும் வந்து ரொம்ப முக்கி எழுந்துக்கக்கூடாது. எழுந்துக்கும் போது வந்து கை ரெண்டுத்தையும் வந்து தரையில் வச்சு உங்களோட பேக் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி எழுந்துக்கணும். ஸோ முக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டயட், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஃபைபர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள், அதே மாதிரி அந்த வழுவழுப்பு தன்மை இருக்க வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் அந்த வெண்டைக்காய் மாதிரியான வெஜிடபிள் இதெல்லாம் சாப்பிடுங்க. செவ்வாழை சாப்பிடுங்க. ஸோ செவ்வாழையும் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு அட்லீஸ்ட் ஒரு 6-7 months வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். உங்கள் பேபி வெயிட் வந்து நார்மல் வெயிட்டாக இருக்குது, அந்த மந்த்துக்கான வெயிட்டாக இருக்குன்ற வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் சாப்பிட்றது. ஒன்ஸ் உங்களோட பேபியோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து நீங்கள் நிறுத்திடுங்க, செவ்வாழை சாப்பிட்றதை நிறுத்திடுங்க. நான்வெஜ் அப்படின்னா நீங்கள் நான்வெஜும் எல்லாமே எடுத்துக்கலாம் எக்ஸப்ட் சிக்கன். ஸோ சிக்கன் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. மேபி ஒன்ஸ் இன் அ மந்த் அந்த மாதிரி அப்பப்போ சாப்பிடலாமே தவிர அதை அடிக்கடி சாப்பிடாதீங்க. மட்டன் சாப்பிடலாம், ஃபிஷ் வகைகள் சாப்பிடலாம். ஃபிஷ்லேயே கூட பார்த்தீங்கன்னா சில வகை ஃபிஷ் தான் சாப்பிடலாம். எக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எக் வந்து மோஸ்ட்லி கண்ட்ரி எக், நாட்டு முட்டை எடுத்துக்கிறது நல்லது. பிராய்லர் எக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது பெருசாக அதில். ஸோ நீங்கள் நாட்டு முட்டை சாப்பிட்றது நல்லது. இதுதான் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜிடேரியன் நார்மல் டயட். நட்ஸ் இருக்குது, இதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து சொல்லியிருப்பேன் ஒரு டயட் சார்ட் மாதிரி. ஸோ இதுதான் வந்து நார்மல் டயட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ரெக்னென்சி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இப்போ நார்மல் டெலிவரிக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நான் சொல்லியிருப்பேன் முருங்கைக்கீரை நெல்லிக்காய் ஜூஸ். இதை வந்து முருங்கைக்கீரை நெல்லிக்காய் சூப்புன்னு கூட சொல்லலாம். நார்மலாக அதை வந்து கொதிக்க வச்சுட்டு அப்படியே அரைச்சி குடிக்கணும். நீங்கள் உப்பு இதெல்லாம் போடாமல் குடித்தா இன்னும் நல்லது. பட் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ப்ரெக்னென்சியில் வந்து பிபி சுகர் மெயின்டைன் பண்ணணும், நம்மளால் அதை மெயின்டைன் பண்ண முடியணும். ஸோ அது பிபி இதெல்லாம் வந்து ஏறிடக்கூடாது. ஸோ சுகரோ இல்லை சால்ட்டோ ரெண்டுமே கம்மியாக சாப்பிட்றது நல்லது. ஒளத்தண்ணி, அதாவது நம்ம அரிசி வந்து வேக வைக்கிறோம் இல்லையா, இருக்கும்போது வர தண்ணியை வந்து கொஞ்சம் அரிசி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 minutes விட்டுட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு குழிக்கரண்டி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இல்லைனா ஒரு 1/2 tablespoon அளவு வெண்ணெய், லைக் இது வந்து பியோர் வெண்ணெயாக இருக்கணும். இந்த நார்மல் உப் சால்ட்டி பட்டர் அன்சால்ட்டி பட்டர் இல்லாமல் பியோர் பசு நெய், அதில் செஞ்ச பசு பாலில் செஞ்ச பட்டர். இந்த வெண்ணெயை வந்து 1 teaspoon இல்லை 1/2 tablespoon எடுத்து அந்த ஒளத்தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் 1 spoon வந்து ஜீரகம். ஸோ இது எல்லாமே வந்து போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது அப்படியே மெல்ட் ஆகிடும் பட்டர். ஸோ ஒன்ஸ் அது லுக்வார்ம் ஸ்டேஜ்க்கு வந்த அப்புறமா அதை நீங்கள் எடுத்து குடிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த லைக் லஞ்சுக்கு முன்னாடி இதை நீங்கள் வந்து குடிக்கிறது நல்லது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி வந்து லூசன் பண்ணும் அண்ட் குழந்தை வந்து நல்லா வழுக்கிட்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து 5th monthலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 5th monthலேருந்து டெலிவரி வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா மார்னிங் நைட்டு அப்படி இல்லைனா மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் இது 3 வேளையும் வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக எடுத்து உங்கள் வயிறில் தடவிக்கோங்க. ஸோ கீழே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வயிறு வரைக்கும் தடவுங்க, மேலேருந்து ஃபுல் அடி வயிறு வரைக்கும் நல்லா தடவி தடவி ஒரு 5 minutes அட்லீஸ்ட் நீங்கள் வந்து நல்லா தடவி மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்கள் உள்ளே இருக்க பாப்பாக்கும் அது நல்லாயிருக்கும் நீங்கள் தடவும் போது. அண்ட் இன்னொன்று வந்து அந்த தடவை தடவை உங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லூசன் ஆகும். எல்லாமே வந்து ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் பண்ணுறது இல்லை வந்து எப்போவோ ஒரு நாள் பண்ணுறதுலாம் கிடையாது. இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். சப்ளிமெண்ட்ஸ் லைக் அயன் அண்ட் கால்சியம் கொடுத்துருப்பாங்க, இது கம்பல்சரி எடுங்க. சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் நம்ம ஃபுட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. என்ன தான் நம்ம ஃபுட்டில் பண்ணாலும் ஃபுட் தான் பெர்மனன்ட் சொல்யூஷன், அது ஒரு விஷயம். பட் சப்ளிமெண்ட்ஸுன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெக்னென்சி டைம் அப்டு ப்ரெஸ்ட் ஃபீடிங் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ்.
ஸோ இதை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணால் டெஃபினட்டாக நார்மல் டெலிவரி ஆகும்னு இல்லை. ஸோ இது தவிர்த்து நான் இது நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி உங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறீங்கன்றது தான் இருக்குது. ஸோ நார்மல் டெலிவரின்றது எல்லாருக்கும் நடக்கும், பட் சம் கேசஸ் தான் அது வந்து நடக்காமல் போகுது, மேபி ஃபார் சம் ரீசன். இது மூணும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. நார்மல் நடக்காமல் செசியரை நடந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, பிகாஸ் நான் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன் தான். பட் நான் பண்ண தப்பு தான் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லி 7 months அப்புறமா நான் வந்து ஸ்டாப் பண்ணாமல் நான் கொஞ்சம் தண்ணி இளநீர் ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் வந்து எனக்கு பாப்பாவோட வெயிட்டும் அதிகமாகிடுச்சு, தண்ணியும் அதிகமாகிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்து சிசேரியன் வந்து டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ தோ சான்சஸ் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன். நமக்கு தேவை நம்ம பண்டில் ஆஃப் ஜாய். ஸோ அது வந்து எந்த ஃபார்மில் இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி ப்ரெக்னென்சி, என்ஜாய் யுவர் ப்ரெக்னென்சி. தேங்க்யூ. அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.